Hi friends, in this video, we will see how to stitch the can-can skirt. In my channel, last video, I have a can-can skirt video. What is the skirt and this skirt? The skirt is a flair. The Cinderella dress எல்லாம் வரும்ல இடுப்பு பக்கத்துல இருந்தே அப்படி பொஃபா அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கும் இப்போ அந்த ஸ்கர்ட்ட போடுறதுக்கு முன்னாடி அந்த dress உடைய லுக் எப்படி இருக்கு அப்படினு பாருங்க அந்த ஸ்கர்ட்ட போட்டதுக்கு அப்புறமா அந்த dress உடைய லுக் வந்து எவ்வளவு சூப்பரா தெரியுது அப்படினு பாருங்க இந்த ஒரு கேன்-கேன் ஸ்கர்ட் நீங்க ஸ்டிட்ச் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா நிறைய விதமான dress ஓட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வந்து ஒரு dress க்கு வந்து சிம்பிள் லுக் இருந்தா போதும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த கேன்-கேன் ஸ்கர்ட் யூஸ் பண்ணவேண்டாம் கொஞ்சம் கிராண்டா இருக்கட்டும் அந்த dress உடைய லுக் இன்னும் கொஞ்சம் கிராண்டா இருக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க இந்த கேன்-கேன் ஸ்கர்ட்ட போட்டுட்டு அந்த dress-அ வியர் பண்ணீங்கன்னா அந்த dress வந்து பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கிராண்டா தெரியும் சோ இந்த ஸ்கர்ட் ஒன்னு இருந்தா போதும் உங்களுக்கு நிறைய விதமான யூஸ் இருக்கு சோ நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு இந்த கேன்-கேன் ஸ்கர்ட்ட ஸ்டிட்ச் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஸ்கர்ட் ஸ்டிட்ச் பண்றதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படினு பார்க்கலாம் Na 7 வயசு குழந்தையோட அளவுக்கு இந்த ஸ்கர்ட்ட ஸ்டிட்ச் பண்றதுக்காக 2 மீட்டர்ல ரயான் ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன் 1.5 மீட்டரே போதுமானது ஆனா 1.5 மீட்டர் cloth எடுத்தோம் அப்படினா அம்பர்லா கட் கொடுத்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணும்போது ஒரு பக்கம் ஜாயின் போடுற மாதிரி இருக்கும் அதனால நான் 2 மீட்டர் எடுத்துக்கிறேன் கேன்-கேன் நெட்டும் 2 மீட்டர் எடுத்துக்கிறேன் அப்புறமா எலாஸ்டிக் எடுத்துக்கிறேன் இந்த ஸ்கர்ட்ட எப்படி கட் பண்றது அப்படினு பார்க்கலாம் இந்த ரயான் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரெண்டா மடிச்சு போட்டுட்டு அதுக்கு அப்புறமா ட்ரையாங்கிள் ஷேப்ல நாலா மடிச்சு போட்டுக்கலாம் குழந்தையுடைய இடுப்பு அளவு 22 இன்ச் இதோட நான் 5 இன்ச் வந்து ஈஸ் 11 உம் 1 இன்ச் சீம் 11 உம் சேர்த்து 28 இன்ச் எடுத்துக்கிறேன் 28 இன்ஜை 4 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா 7 இன்ச் வரும் 7 இன்ஜை நான் இங்க மேல மார்க் பண்ணி விடுறேன் இந்த மார்க் பண்ண 7 இன்ச் அளவு வந்து மேல் பக்க கார்னர்ல இருந்து கரெக்ட்டா ரெண்டு பக்கமும் ஒரே டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படினு பார்த்துட்டு அந்த அளவே சுத்திலும் மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் வரையி விட்டுக்கிறேன் வரைஞ்ச இந்த லைனை நம்ம அளந்து பார்த்துக்கலாம் இது வந்து 7 இன்ச் இருக்கு 1/2 இன்ச் வந்து அதிகமா இருக்கு அதனால நான் இந்த லைன்ல இருந்து மேல் பக்கம் 1/2 இன்ச் தள்ளி இன்னொரு லைன் வரையி விடுறேன் So, இப்ப வரைஞ்ச இந்த லைனை நம்ம வந்து அளந்து பார்த்தோம் அப்படினா நமக்கு கரெக்ட்டா 7 இன்ச் இடுப்பு அளவு இருக்கணும் இந்த லைனை அளந்து பார்க்கறோம் கரெக்ட்டா 7 இன்ச் இருக்கு இப்ப மேல வரைஞ்ச அந்த லைன்ல இருந்து இந்த ஸ்கர்ட் உடைய உயரத்தை கீழ மார்க் பண்ணலாம் குழந்தையுடைய இடுப்புல இருந்து கீழ ஃப்ளோர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த உயரம் வந்து 25 இன்ச் இருக்கு சோ இது வந்து நம்ம மெயின் cloth உடைய உயரம் தான் 25 இதில இருந்து லைனிங் cloth வந்து 2 இன்ச் கம்மியா இருக்கும் அந்த லைனிங் cloth ல இருந்தும் நாம தைக்கிற இந்த கேன்-கேன் ஸ்கர்ட் வந்து இன்னுமே கம்மியா இருக்கணும் நான் அதனால 22 இன்ச் கொடுத்து மார்க் பண்றேன் நாம இடுப்பளவு மார்க் பண்ணிருந்த லைன்ல இருந்து கீழ 22 இன்ச் உயரத்தை மார்க் பண்ணிட்டோம் இப்போ இந்த மடிச்சு போட்டுக்கிற இந்த cloth உடைய மேல் பக்க கார்னர்ல இருந்து நம்ம 22 இன்ச் மார்க் பண்ண அந்த அளவு வந்து 30.5 இன்ச் இருக்கு சோ அந்த அளவு நான் சுத்திலும் இந்த மாதிரி மார்க் பண்ணி லைன் வரையி விடுறேன் இப்போ மார்க் பண்ணி இருக்கிற இந்த லைன்லயே கட் பண்ணி எடுத்துக்கலாம் உயரம் 22 இன்ச் சொன்னாங்க ஆனா 30.5 இன்ச் மார்க் பண்றாங்களே இது எப்படின்னு சிலருக்கு வந்து कंफ्यूज ஆகலாம் சோ அந்த மாதிரி யாராச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினா ஏற்கனவே நம்ம சேனல்ல அம்பர்லா கட் Dress ஸ்கர்ட் கலாம் நிறைய वीडियोस போட்டுக்கறோம் சோ அந்த வீடியோவோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அத ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்துக்கோங்க அடுத்து கேன்-கேன் நெட்டையும் எடுத்துட்டு அதையும் இந்த மாதிரி நாலா ட்ரையாங்கிள் ஷேப்ல மடிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி மடிச்சு போட்டதுக்கு அப்புறமா இதல இடுப்பளவு மார்க் பண்றதுக்காக ஏற்கனவே நம்ம துணியில இடுப்பளவு கட் பண்ணி எடுத்திருந்த அந்த துண்டு துணியை வச்சிட்டு நம்ம இங்க இடுப்பளவு மார்க் பண்ணி விடலாம் மார்க் பண்ணிருக்கிற இந்த லைன்ல இருந்து இந்த நெட் cloth உடைய உயரத்தை நம்ம மார்க் பண்ணலாம் நம்ம ரயான் ஃபேப்ரிக்ல வந்து 22 இன்ச் உயரம் மார்க் பண்ணினோம் அதுல இருந்து 1 இன்ச் கம்மியா 21 இன்ச்ல நான் இந்த நெட் cloth உடைய உயரத்தை மார்க் பண்ணி விட்டுக்கிறேன் இடுப்பளவையும் உயரத்தையும் மார்க் பண்ணி லைன் வரையி விட்டுக்கறோம் வரைஞ்ச இந்த லைன்லயே கட் பண்ணி எடுத்துக்கலாம்
இந்த கேன்கேன் நெட்டை அம்பர்லா கட் கொடுத்து கட் பண்ணினதுக்கு அப்புறமா மீதியான அந்த நெட் கிளாத்தை எடுத்து நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பீஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். வேஸ்ட்டாக போகிற அந்த நெட் கிளாத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ப்ளீட் கொடுத்து அந்த ரயான் ஃபேப்ரிக் உடைய கீழ் பக்கத்தில் ஸ்டிச் பண்ணி விட போகிறேன். அப்போ கீழே இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளேயர் வந்து அதிகமாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பீஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். இது தேவைன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறுமனே அந்த நெட் கிளாத்தை அம்பர்லா கட் மட்டும் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இது வந்து ஒரு 3-4 துண்டாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ளீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு பெல்ட் பட்டி நம்ம வந்து கட் பண்ணலாம். பெல்ட் பட்டியுடைய அகலம் வந்து 4 இன்ச் கொடுத்துருக்குறேன். நீளம் வந்து நம்ம ஸ்கேட்டுக்கு இடுப்பளவு எவ்வளோ கொடுத்தோமோ 28 இன்ச் அந்த அளவு தான் நான் கொடுத்து கட் பண்ணியிருக்கிறேன். எலாஸ்டிக்குடைய நீளம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இடுப்பளவுலேருந்து 2 இன்ச் கம்மியாக எடுத்துக்கணும். இடுப்பளவுன்னு நான் சொல்கிறது நம்ம துணியில் மார்க் பண்ணுறதுக்காக எடுத்த அந்த 28 இன்ச் அளவை நான் சொல்லலை. ஏன்னா நம்ம துணியில் மார்க் பண்ணும்போது சரியான இடுப்பளவுலேருந்து 5 இன்ச் ஈஸ் அலவன்ஸ், 1 இன்ச் சீம் அலவன்ஸ் சேர்த்து தான் 28 இன்ச் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அந்த 28 இன்ச்லேருந்து 2 இன்ச் மைனஸ் பண்ணி 26 இன்ச் எலாஸ்டிக் எடுக்கணும் அப்படின்ட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸ்டார்டிங்கில் குழந்தையோட இடுப்பளவு 22 இன்ச் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த 22 இன்ச்லேருந்து தான் 2 இன்ச்சை மைனஸ் பண்ணி 20 இன்ச் நீளத்துக்கு நான் இந்த எலாஸ்டிக்கை எடுத்துருக்கிறேன். ஸ்ட்ரைட் பீஸாக கட் பண்ணியிருந்த அந்த நெட் கிளாத்தெல்லாம் துண்டு துண்டாக இருந்துச்சு, அதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்து நம்ம இந்த ரயான் ஃபேப்ரிக்குடைய கீழ்ப்பக்கத்தில் இந்த மாதிரி 2 மடிப்பாக மடித்து தைச்சி விடலாம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சின்னதாக மடித்து தைக்க முடியுமோ அவ்வளவு சின்னதாக மடித்து தைங்க. நீங்கள் கொஞ்சம் அகலமாக மடித்து தைச்சிங்க அப்படின்னா துணியில் ரிங்கிள்ஸ் மாதிரி வரும். ஏன்னா நம்ம அம்பர்லா கட் கொடுத்து கட் பண்ணியிருக்கிறதால அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக மடித்து தைங்க. இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் ஃபுல்லாகவே மடித்து தச்சு எடுத்துட்டோம். இப்போது கீழ்ப்பக்கத்துலேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு அதுக்கும் மேலே நம்ம அந்த ஸ்ட்ரைட் பீஸாக கட் பண்ணி எடுத்திருந்த அந்த கேன்கேன் நெட்டை வச்சுட்டு அந்த இடத்த நம்ம மார்க் பண்ணி விடலாம். இப்போ மார்க் பண்ண இந்த அளவு வந்து மேல் பக்கத்துலேருந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த அளவை சுற்றிலும் இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இந்த லைனில் தான் நம்ம ஸ்ட்ரைட் பீஸாக கட் பண்ணி எடுத்த அந்த கேன்கேன் நெட்டை ப்ளீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே மார்க் பண்ணி விட்டுட்டேன். இப்போ மார்க் பண்ண இந்த லைன்லேயே இந்த கேன்கேன் நெட்டை வச்சு ப்ளீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி விடலாம். நான் பாக்ஸ் ப்ளீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி விடுறேன். இதுக்கு முன்னாடி நான் ஸ்டிச் பண்ண அந்த கேன்கேன் ஸ்கர்ட்டில் வந்து நார்மல் ப்ளீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இங்கே அந்த ஸ்கர்ட்லேயும் கூட இந்த மாதிரி பாக்ஸ் ப்ளீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் பாக்ஸ் ப்ளீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணினாலும் சரி, இல்லை நார்மல் ப்ளீட் கொடுத்து இந்த ஸ்கர்ட்டை ஸ்டிச் பண்ணினாலும் சரி, இந்த ஸ்கர்ட்டுடைய ஃப்ளேயர் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ ப்ளீட் எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய விருப்பம்தான். நான் இதுக்கு முன்னாடி கேன்கேன் ஸ்கர்ட் வந்து அப்லோட் பண்ணினேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்ட்ரைட் பீஸ் கேன்கேன் நெட்டு கிளாத்து ஃபுல்லாகவுமே நான் இந்த மாதிரி ப்ளீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து இந்த ஸ்கர்ட்டுடைய சைடை ஜாயின் பண்ணி விடலாம். இந்த மாதிரி சைடை ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம அம்பர்லா கட் கொடுத்து கட் பண்ண அந்த கேன்கேன் நெட்டுடைய கீழ்ப்பக்கத்தில் இந்த மாதிரி 1 மடிப்பு மடித்து தச்சு விடலாம். கீழ்ப்பக்கம் ஃபுல்லாக மடித்து தைச்சதுக்கப்புறமா இதையும் நம்ம சைடில் ஜாயின் பண்ணி விடலாம்.
ரயான் கிளாத்தில் கீழே நெட் கிளாத் கொடுத்து ப்ளீட் கொடுத்து தைச்சதுக்கப்புறமா சைடை ஜாயின் பண்ணி விட்டுருக்குறேன். அதே மாதிரி அம்பர்லா கட் கொடுத்து கட் பண்ண அந்த கேன்கேன் நெட் கிளாத்தையும் சைடில் ஜாயின் பண்ணி விட்டுருக்குறேன். இப்போ இந்த ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து இடுப்பு பக்கத்தில் நம்ம ஜாயின் பண்ணி விடணும். இந்த ரெண்டு கிளாத்துலேயும் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம இதோடைய இடுப்பு பக்கத்தில் ஸ்டிச் போட்டு விடலாம். இந்த மாதிரி ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து இடுப்பு பக்கத்தில் ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து பெல்ட் பட்டிக்கான கிளாத்தை எடுத்துகிட்டு அதோடைய ரெண்டு எண்டையும் சேர்த்து நம்ம இந்த இடத்துல ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணி விடலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து இந்த பெல்ட் பட்டிக்கான கிளாத்தை நம்ம இந்த ஸ்கேட்டுடைய இடுப்பு பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணி விடலாம். ஃபஸ்ட்டு இந்த பெல்ட் பட்டிக்கான கிளாத்தை இந்த ஸ்கேட்டுடைய வெளிப்பக்கத்தில் ஸ்டிச் பண்ணி விட்டுருக்குறோம். இப்போ இதை அப்படியே உள்பக்கமாக திருப்பி தைக்கும்போது நம்ம ஓரத்தில் அரை இன்ச் அளவுக்கு மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் இந்த மாதிரி கேப் விட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இந்த கேப் வழியாக எலாஸ்டிக்கை இன்செர்ட் பண்ணி விடலாம். இப்போது எலாஸ்டிக்குடைய 2 எண்டையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணி விடலாம். இந்த மாதிரி எலாஸ்டிக்கையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்காக விட்டிருந்த அந்த கேப்பையும் ஸ்டிச் பண்ணி விட்டுறலாம். இப்போது இந்த எலாஸ்டிக்கை நம்மளால் எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்துட்டு அதோடைய நடுவில் ஒரு தையல் போட்டு விடலாம். இந்த மாதிரி நான் தச்சு எடுத்துருக்கிறேன். இந்த கேன்கேன் ஸ்கர்ட் வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இந்த ஸ்கர்ட்டை ஸ்டிச் பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் அண்ட் பை பை.